மணி பேச்சு யூடியூப் சேனலில் பேசக்கூடிய மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீநிவாசன் சார் அவர்களுடைய புக்கை ரீசெண்டாக நான் பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல்லையும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட் செஷனில் நிறைய நண்பர்கள், ப்ரோ இந்த புக்கை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி எல்லாம் வீடியோ போடுங்களேன், இந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக அத்தியாயம் ஒன்றில் மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் எதற்காக பணத்தை இழக்கிறார்கள் அப்படின்ற டாபிக்கையுமே சேர்த்து ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத மிஸ்டர் ஷேர் மார்க்கெட் யூடியூப் சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் அத்தியாயம் ஒன்று அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற 5 முக்கியமான பாயிண்ட்டை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேசிக் ஆஃப் ஷேர் மார்க்கெட். இரண்டாவது, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தரகர் ப்ரோக்கரை எப்படிலாம் சூஸ் பண்ணக்கூடாது. மூன்றாவது, ஒரு ப்ரோக்கர் ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு எதுக்காக எந்த பர்பஸ்க்காக சர்வீஸ் பண்ணுவார். நாலாவது, ஃபிக்ஸட் டெபாசிட் மூலயமா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் லாஸ் தான்ப்பா கிடச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்குறது, என்ன ஃபார்முலா. அட் லாஸ்ட்டாக அஞ்சாவதா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்காக மணியை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற 5 முக்கியமான பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேசிக் ஆஃப் ஷேர் மார்க்கெட். இந்த டாபிக்ல 4 முக்கியமான பாயிண்ட்ல முதலாவது ப்ரோபரேட்டரி கன்சர்ன். ப்ரோபரேட்டரி கம்பெனி தான் என்னது அப்படின்றத ரொம்பவே சிம்பிளா சொல்றாரு. பேசிக்கா நீங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மட்டும்தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் நீங்க தான். ஸோ நீங்க ப்ரோபரேட்டரி அப்படின்றதுனால ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களே பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு ப்ரோபரேட்டரி கன்சர்ன் அப்படின்றது பேரு. ரெண்டாவதா, ஒருவேளை நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக மாறும். மூன்றாவது, பிரைவேட் கம்பெனி அப்படின்றது டிஃபரண்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாரும் நிறுவன சட்டம் 1956 அப்படின்றதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது காமனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு கம்பெனியில் முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதை போட்டுட்டு ஒரு ஷேராக பிரிக்கும் போது ஒரு ஷேருடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்றத ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. இந்த 4 பாயிண்ட் மட்டுமே இல்லாமல் பேசிக்கா ஷேர் மார்க்கெட் டைமிங் காலையில் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், என்எஸ்சினா என்னது, பிஎஸ்சினா என்னது, ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் எப்படி பார்க்கறது, செபி எதுக்காக ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்காங்க, இண்டெக்ஸ் என்னது, சென்செக்ஸ் என்னது, ப்ரோக்கர்னா யார் அப்படின்ற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சதாதான் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், தரகர். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரோக்கரை எப்படிதான் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் 1, மிகப்பெரிய எக்ஸிபிஷன் ஸ்டோர்லேயோ அல்லது மல்டி காம்ப்ளெக்ஸ் மால்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்கரை ஷேர் மார்க்கெட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில பேர் அந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லா ப்ரோக்கர்ஸும் கிடையாது, ஒரு சில ப்ரோக்கர்ஸை மீட் பண்ணி சொல்ல வர்றாரு. ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்சனலாக ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த குறிப்பிட்ட ப்ரோக்கர் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேரை பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணுறதுனாலையோ அல்லது செல் பண்ணுறதுனாலையோ அவங்களுக்கு அதிக அளவில் கமிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அந்த குறிப்பிட்ட அசர்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரோக்கரை மட்டுமே பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொன்ன வராரு. மூன்றாவது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் மாதிரி பேசிக்காக எப்படி லாஸ் ஆகும் அப்படின்றத சொன்ன வராரு. அதில் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ப்ரோக்கர் வந்து கால் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட அசட் 20 rupees 100 rupees வரைக்கும் போயிருக்குப்பா, இதுக்கும் மேலேயும் அந்த ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற விஷயத்தை ஒரு ப்ரோக்கர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அவர் சொல்கிற பேச்சை மட்டுமே கேட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ் அவருடைய கிடைக்கல. ஃபியூச்சர்னு ஆப்ஷன் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க லாஸுமே ஆகுது. ஸோ உங்களுடைய ப்ரோக்கர்ஸ் அப்படின்றவங்க ஒரு மிடில் மேனாக ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர அவங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி தரணும் அப்படின்றதுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது, அவங்களுக்கு அவசியமும் கிடையாது அப்படின்றதையுமே
பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மெயினாக சொல்ல வர்றாரு. அண்ட் அத்தியாயம் ஒன்றில் கடைசி ரெண்டு பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முதல் பாயிண்ட், நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் வீடியோஸ்லேயோ லாஸ் தான்ப்பா வருது. அட் லாஸ்ட் அவங்களுக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சாலுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் கம்மி அப்படின்றதுனால நீங்கள் லாஸ் தான்ப்பா அட் லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, இதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு இந்த புக்கில் ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதில் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டில் ஒன் பிளஸ் ஆன் பை ஹண்ட்ரட் இஸ் டு என் அப்படின்றது ஃபார்முலா. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன், ஏ அப்படின்றது அமௌண்ட், பி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஏ அப்படின்றதுல ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ருபீஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்தில் 9% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தர்றாங்க அப்படின்னே பார்த்தா கூட அந்த ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 10,900 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து 20% டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்றதுனால 180 ருபீஸ் டேக்ஸ்லேயே போயிடும். அதுக்கப்புறமா அந்த இயரோட இன்ஃப்ளேஷன் மேபி 12% இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் மட்டுமே 1,200 ருபீஸ் ஆகும். ஸோ அப்போ டோட்டல் லாஸ் இந்த டேக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து 180 ருபீஸ் ப்ளஸ் 1,200 ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா 1,380 ருபீஸ் கிட்ட வந்துடும். அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டதுக்கு அப்புறமா வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து 10,900 ருபீஸ் கிடைக்குதுன்னா அதில் இருந்து 1,380 ருபீஸை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 9,520 ருபீஸ் வருதான். அப்போ உங்களுடைய 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த ஒரு வருஷத்தில் 9,520 ரூபாயை ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் மட்டுமே இந்த இடத்துல 480 ரூபாய் ஆகுது. இதனால தான் ஃபிக்ஸட் டெபாசிட்னு நீங்கள் பேங்க்கில் கொண்டு போயிட்டு ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்தில் போடும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால லாஸ் தான் அட் லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன வராருன்றத இந்த ஃபார்முலா மூலியமாக அவரை இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அட் லாஸ்ட்டாக 5வது, மக்கள் ஏன் பணத்தை இழக்கிறார்கள் அப்படின்ற டாபிக் தான். ஸோ இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் மக்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க லாஸ் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு சூப்பரான ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் மாதிரியே சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் நிலை ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அங்கே அப்போ மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சார் அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் யார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது இவர் நான் ஒரு இன்வெஸ்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப டவுனாக இருந்தாலோ அல்லது ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாத மக்கள் அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஓகே அப்போ இதை பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேர் கேட்கும்போதே கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்படின்றது முதல் பேசு நடக்குமா. ரெண்டாவது ஃபேஸில் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டு மேலே போகும்போது மறுபடியும் அந்த மக்களை இவர்கிட்ட வந்து வேறு எதுவும் மீட்டிங்கில் போகும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன ஸ்டேர் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிப்பாங்களாம். அந்த மாதிரி ரெண்டாவது ஃபேஸில் மக்கள் எல்லாருமே வந்து கேட்கும்போது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில ஷேருடைய ப்ரைஸ் 15% வரைக்கும் அப்பாக இருக்கதும். மூன்றாவது, அந்த 15% அப் ஆகிட்டு நல்ல ஷேர் ப்ரைஸாக மேலே ஏறினதுக்கு அப்புறமா அந்த மக்களை இவர்கிட்ட வந்து என்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிப்பாங்களாம் இது தேர்ட் ஃபேஸில். அண்ட் நானாவதாக ஷேர் மார்க்கெட் ப்ரைஸாக நல்லா பீக்கில் இருக்கும்போது அந்த ஒரு சில பீப்புளே இவர்கிட்ட வந்து சார் நீங்களே இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கே ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவருக்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம். அட் லாஸ்ட்டாக அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பீக்காக இருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரு சில குறிப்பிட்ட பீப்புள் அவங்க ஆல்ரெடி இந்த குறிப்பிட்ட டைத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களாம். பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பீப்புள் எல்லாருமே ஹை பீக்கில் போயிட்டு மார்க்கெட் நிற்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவனுடைய பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தப்பு கிடையாது, ஷேர் மார்க்கெட்டில் 100% ரிஸ்க் இருக்கு இல்லையான்னு சொன்ன வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் 20%க்கும் டவுனாக இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேகவர்க்கு பெட்டராக அமையலாம். அங்கேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் மேலே ஏறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தரலாம். பட் ஷேர் மார்க்கெட்டில் க்ரீடி அப்படின்ற காரணத்தினால மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலுமே ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க லாஸ் பார்க்காம ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அட் லாஸ்ட்டாக அத்தியாயம் ஒன்றில் பேசிக்காக சொல்லி முடிக்கிறாரு. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் பை.